حق القاتل ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم فمن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار وبعد ரமதான் இந்த மாதத்தின் பொதுவாக கடைசி பத்திலை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படும் ஒரு இபாதத்தின் முக்கியமான ஒரு இபாதத் நோன்புகளோடு சேர்ந்து தான் இஃத்திகாஃப். இஃத்திகாஃபை ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானின் ஆரம்ப பத்திலையும் வைத்ததாக இருக்கிறது, நடு பத்திலையும் வைத்ததாக இருக்கிறது, கடைசி காலமாக கடைசி பத்துகளிலே ரசூலுல்லா இத்திகாஃப் வைக்கிறதை வழிமுறையாக்கினேன். இந்த இத்திகாஃப் என்ற வணக்கம் சகோதரர்களே, நாங்கள் இதிலே நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றது அவசியமாக கருதும் என்ற மக்களை நோக்கி சொல்வோம். இதிலுள்ள நபி வழி தான் இதுக்கு நன்மையின் பாதை. அதை தவிர என்னை வழிமுறையாக இந்த வழக்கத்தை செயல்படுறதிலே அவசரப்படுறாங்க, அதில் அவங்க விதத்தில் சிக்கிப்பட்டு ஒரு பாவத்துக்கு ஆளாகி விடுறாங்க. தவிர அது ஒரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃபுடைய வழிமுறையாக முதலாவது இத்திகாஃப் என்றது யௌம் வலையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. யௌம் வலையில் ஆக குறைஞ்சது ஒரு நாள் ஒரு இரவு. பள்ளிக்கு நுழையக்கூடிய இத்திகாஃப், ஒவ்வொரு பக்துக்கு வர நேரம் இத்திகாஃப் என்றது ரசூலுல்லாவே வணங்காத ஒரு வணக்கம். இதை இன்றைக்கு எங்கள் மக்கள் ஒரு பயபக்தி என்றதுக்காக பள்ளி வாயில் வாசல் எழுதி வைத்து விட்டால் இத்திகாஃப் நீயத்துடைய நுழையணும். பள்ளிகள் நுழையிறதே இத்திகாஃப் நீயத்தாக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் கேட்போம், அவ்வாறு தான் என்றால் ரசூலுல்லா இதில் செய்கிறதே ஆக முதல் முந்தினவராக இருக்க வேண்டும். அது ரசூலோட காலத்திலே நடந்ததே கிடையாது. பள்ளி நுழையக்கூடிய இத்திகாஃப் நீயத்தோட நுழை, மாறாக ஒரு இரவு பகல் அன்றதைத்தான் இத்திகாஃபின் குறைஞ்ச நேரம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃபை ஆரம்பிப்பார் என்றால் நோன்பு துறக்கிறதை இத்திகாஃப் ஆரம்பிக்கும் நேரம் மஸ்ஜிது நபவி அல்லது மஸ்ஜிது ஹரம்லை தன்னை அமைச்சு கொள்வார். இத்திகாஃப் நுழைகிறது இஃப்தாரோட அன்ற அவரோட முதல் நோன்பு ஆரம்பிக்கிறது ஃபஜ்ர இத்திகாஃபிலே ஆரம்பித்த பின்னர். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃபை முடிப்பார் எப்படி என்றால், மாதம் குறையாக என்றால் 29 அறிவித்து விட்டென்றால் அறிவித்தல் வந்துடனே வீட்டுக்கு திரும்புவார். இதால் எல்லாரும் தெரிஞ்சு விடுவாங்க ரமதான் முடிஞ்சிட்டது, நாளைக்கு பிறநாள். வீட்டுக்கு திரும்பி ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். இல்லை பிற காணவழல் கண்டுபடவில்லை, ரசூல்லா ஃபஜ்ர் தொழுதெடுத்தால் வீட்டுக்கு போவார். இதில் எல்லாரும் விளங்கி விடுவாங்க மாதம் பரிபூரணமாகுது 30. இதாக என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் ஏற்றுக்காங்க. சகோதரர்களே, இது அத்தனையும் இன்றைக்கு ஹரம்லை இத்திகாஃபுக்கு போகிற மக்களே பேணுதலாக செயல்படுறதுல மாற்றமாக செயல்படுறது வழிமுறையாக்கி கொண்டாங்க. ஹரமை தவிர என்ன இடத்திலே போட இத்திகாஃபே ரசூலை செய்யாத ஒரு இத்திகாஃபான பிதத். தவிர ஹரமுல் மக்கி நபவி லேயே இத்திகாஃப் ஆரம்பிக்கும் பொழுது நபி வழி இல்லாத வழியிலே ஆரம்பிக்கிறாங்க என்ற இதில் நாங்கள் இந்த
ரமதானின் மாதத் தொடர் மக்களுக்கு உணர வைக்க வேண்டுமான முதல் அவசியமான விடயம்தான் நபி வழி உள்ளது என்ன, நபி வழி உள்ளது என்ன, இது ஏன் நாங்கள் செயல்பட மாட்டோம், ரசூலை செஞ்சது ஏன் பின்வாங்குறோம், எவரோ யாரோ ஃபத்துவாவும் தீர்ப்பு கொடுத்ததுக்காக ரசூலை எங்களுக்கு பெருமதி இல்லாமல் பேசிட்டுதா. உலமாக்கள் ஆராய்ச்சி ரீதியாக வேறுபாடாகுவாங்க, கருத்து முரண்பாடாகுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களோட கூலிய நன்மையை கொடுக்கும், அவங்களோட நன்மைகளும் அவங்களோட முயற்சிகளும் தக்க அன்றதுக்காக நான் ரசூலோட வழிமுறை தெரிஞ்சுட்டு அன்னார் இன்னாரு பின்னால் தொத்தினத்துக்கு எல்லாம் என்னை மன்னிக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு விட்டது ரசூலோட பாதை இதுதான், ரசூலோட வழிமுறை இதுதான், அதுக்கு பின்னால் அந்த ஷேக் இந்த ஷேகனை தொத்தி போனா எனக்கு எல்லாம் கேட்பா, நீ நபியை விட்டுட்டு தானே அங்கே போனி அங்கே போனி, இது அனுமதிப்பட்டதல்ல. இதை நாங்கள் குறிப்பாக சுன்னாவை பின்பற்ற ஆசைப்படும் மக்களை நோக்கி சொல்வோம். சுன்னா என்றது நபி வழியாகும், அதை தவிர சுன்னா கிடையாது. ரசூலுல்லா செஞ்சது அங்கீகரித்தது சொன்னது தான் சுன்னா. அது இல்லாமலுக்கு நீங்கள் ஹதீஸாலே விளங்கி சட்டமாக கலட்டி இப்படித்தான் சுன்னான்னு சொன்னதுக்கு அது சுன்னாகாது, அதெல்லாம் பிதாத்கள். எவரோ யாரோ ஏதோ அதோ ஆயத்தோ ஹதீஸை பார்த்து சட்டமாக கலட்டினத்துக்காக அது ஒரு மார்க்க வழிமுறையோ சுன்னாவோ ஆகாது. மாறாக குல்லு முஹ்தஸத்தின் பிதா குல்லு பிதாத்தின் தலால குல்லு தலாலத்தின் பின்னார், எல்லா புதிய விடயங்களும் பிதாத்தல், எல்லா பிதாத்தும் வலிக்கேன் எல்லா வலிக்கேன் நரகம் என்று சொல்வது எல்லா முஸ்லீம்களும் தெரிஞ்சொழுவிடேன். இதில் எந்த வணக்கமாக இருந்தாலும் ரசூலை செய்யாத ஒன்றதை நீங்கள் என்னெல்லாம் ஆராய்ச்சியால் பேசினாலும் அது பிதாத், ரசூலை சொல்லாது செய்யாது. அது அது எத்துக்காஃபா இருந்தால் என்ன, ஹஜ்ஜாக இருந்தால் என்ன, நோம்பாக இருந்தால் என்ன, தொழியா இருந்தால் என்ன, உம்ரா இருந்தால் என்ன, எதாக இருந்தால் என்ன, இப்போ எத்துக்காஃபுன்னு நாங்கள் பள்ளி பள்ளியாக குந்த பார்க்குறோம், இது பிதாத். என் ரசூலை தடுத்து விட்டார் நேரடி, அவர் தடுத்த பின்னால் எனக்கு அனுமதி இல்லை, அதுக்கு நான் மீறி அனுமதி கொடுக்க தெளிவாக சொல்லிவிட்டார். லா இத்திகாஃப இல்லா ஃபி மசாஜித் தலாத், மஸ்ஜித் ஹாதா மஸ்ஜித் அல் ஹரம் மஸ்ஜித் அல் அக்ஸா, இத்திகாஃப் கிடையாது இல்லா ஃபி மசாஜித் தலாத, மூணு பள்ளியை தவிர என்னுடைய பள்ளி வாயில் மஸ்ஜித் அல் நபவி மஸ்ஜித் அல் ஹரம் மஸ்ஜித் அல் அக்ஸா. சகோதரர்களே, அஹ்லுல் இல்மி வல் ஃபதல் சொல்லுவாங்க, ஒரு நபி வந்துட்டு இஸ்திஸ்னா வந்தால் அஸ்லம் ஒரு விடயத்தை தடுத்துட்டு இல்லை அல்லாஹ் ஒரு விடயத்தை தடுத்துட்டு ஒன்றை விதிவிலக்காக மட்டும் காட்டினால் அதை தவிர என்ன ஒன்றுக்குமே அனுமதி கிடையாது. உதாரணத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ கடவுளுக்கு தகுதி ஒன்று கிடையாது, வணக்கத்துக்கு தகுதியான கடவுளாக இருக்க ஒன்று கிடையாது, இல்லல்லா அல்லாவை தவிர சொன்ன உடனே இன்னும் ஒன்று கடவுளாக அல்லா மட்டும்தான் முடிச்சதும். என்ன முதல் நஃபி வந்துட்டது லா இலாஹ, மறுப்பு வந்த உடனே எல்லாத்தையும் மறுதுன்னு ஒன்று தான் விதி விளக்க அடுத்த இல்லல்லா அல்லா தவிர பஸ் அல்லா மட்டும்தான் கடவுளுக்கு தகுதி வணக்கத்துக்கு தகுதி. அதே உசுலத்தை இதுக்காகவே கிடையாது, மூணு பள்ளியை தவிர மற்றதை தவிர எதுலேயுமே அனுமதி கிடையாது. இது ரசூலுல்லாஹ் வார்த்தையாக நாங்கள் மதிக்கிறது எங்களுக்கு கடமை. ஏதோ குர்ஆன் ஆயத்தை நாங்கள் சுமந்து ரசூலுக்கு மரபு கொடுக்கவா அந்த மாக்கி ஃபோன் ஃபில் மசாஜி நல்லா குர்ஆனுக்கு சொன்னதுக்காக, குர்ஆனில் வருது அந்த மாக்கி ஃபோன் ஃபில் மசாஜி, நீங்கள் பள்ளிகளில் இத்துக்காஃப் குந்தும் பொழுது அன்றத்துக்காக இது ரசூலுக்கு மறுப்பாக சமக்கிறீங்க நீ, ஏன் மசாஜி தண்டா பன்மை மூணு பள்ளி பன்மை தானே கதை முடிச்சு, ஏன் அதை ரசூலோட ஹதீஸோட சேர்த்து விளங்காமலுக்கு குர்ஆனை ரசூலுக்கு மறுப்பாக சமக்க முயற்சி எடுக்கிறேன், என்ன காரணம், ரசூலுக்கு கீழ்ப்படுகிறோமா ரசூலுக்கு படித்து கொடுக்க வாரோமா, எங்கே திபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை பின்பற்றது எங்கே பேச்சுது. ஆம், எவருக்கெல்லாம் லா இத்திகாஃப இல்லா ஃபி தலாதி மசாஜித் என்ற ஹதீஸ் வந்து சேரல்லாத காரணத்தினால் குர்ஆன் ஆயத் ரீதியாக வந்து மாக்கிஃபூன ஃபில் மசாஜித்
நீங்கள் பள்ளிகளில் ஏற்றுக்கா வெறுக்குமன்ற கருத்தோடு அவன் பொதுவாக அனுமதி கொடுத்தது. அந்த ஆலிமை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கவில்லை, ஏன் நீங்கள் ரசூலை மீறதில்லைன்னு. அவர் மீறவில்லை, அவருக்கு தெரிய ரசூலை தடுத்து அந்த ஹதீஸ் வந்து சேரவில்லை. அந்த உலமாக்களுக்கு ஒரு பாவமும் கிடையாது, அவங்களுக்கு கிடைச்சதில் பேசினார். அதில் ஒன்று இமாம் புகார் அன்றத்துக்காக இமாம் புகாரையும் சொல்லிட்டாரே, ரசூலுக்கு மீறி சொல்லுது இமாம் புகாரி கண்ணது இருக்கா? இமாம் புகாரியா ரசூல்லதாரே, ரசூல் ஹதீஸ் வந்து விட்டதே, இப்போ நீ இமாம் புகாரி ரசூலுக்கு முன்னால் வைக்க போறீங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதான் இமாம் புகாரி பிரச்சாரம் செஞ்சா, இதுக்காக தான் இமாம் புகாரி போராடினா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லா இத்காஃப இல்லா ஃபி மசாஜித் ஸலாஸத் தெரிஞ்சிருந்தென்றால் ஒரு நாளும் அந்த ஆயத்தால் இந்த தீர்ப்பெடுத்திருக்க மாட்டான். இது நான் தெளிவாக சொல்கிறேன், நான் இதுக்கு பொறுப்பு சுமக்கிறேன். எங்களுக்கு தெரியுமா புகாரி தாரன் என்றாலும் அஹாதீஸுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உலமாக்களுக்கு கிடைச்சது, எத்தனை உலமா கிடைக்காத, எத்தனை வகை உள்ளது கிடையாது. ரெண்டு ரீதியிலே லா இத்காஃப இல்லா ஃபி மசாஜிதில் ஸலாஸத் இமாம் புகாரி கூட எந்த கிதாபுகளையும் அவர் பதிஞ்சது கிடையாது. அவருக்கு நபி மொழி ஒன்று வந்திருந்தால் அவர் மறைச்சிட்டு போனவர் அல்ல, அவர் எத்தி வைப்பார். எது சரியோ ஒன்று நூல், அவர் எந்த நூலையும் எத்தி வைக்காத காரணத்தால் நாங்கள் உறுதியாக செல்வோம். இந்த ஹதீஸ் இமாம் புகாரிக்கு சம்பந்தமாகி வரவில்லை என்ற காரணமே போதும் அந்த ஹதீஸ் அறியாமலுக்கு ஒரு ஆயத்தை வைத்து தீர்ப்பு காண்ற இமாம் புகாரியின் ஃபத்வா மதிக்கோ என்றாலும் அவருக்கு மேல் ஆயிரம் மடங்கு மதிப்புள்ளது தான் எங்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபியுடைய ஹதீஸ் எங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது. இப்போ என்ன செய்வோம்? ரசூலோட ஹதீஸ் வந்த பின்னால் அப்போ இமாம் புகாரிக்கும்பாக தெளிவாணி பேசுறியா? நீ என்னட்ட கேட்குறியா? நான் உன்னட்ட கேட்குறேன், இமாம் புகாரி ரசூலுக்கும்பாக தெளிவாக பேசினாரா? இத்தனை உன்னோட கேட்குறேன். ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழி லா இத்காஃப இல்லா ஃபி மசாஜிதின் தலாதா அந்த ஹதீஸ் உறுதியான முடிவான ஹதீஸ் சனதன் வமத்ன. எவரால் ஏழுமண்டா சனதால் குறை காட்டட்டும், எவரால் ஏழுமண்டான மத்தனில் குறை காட்டட்டும், கிடையாது. தரமான ஹதீஸ் அந்த ரீதியில் இருக்கும் பொழுது ரசூலை தடுக்கிறார். லா இத்காஃப எத்துக்காகவே கிடையாது, இல்லா ஃபி மசாஜிதில் ஸலாஸா, மூணு பள்ளியை தவிர. இப்போ நீ வந்து இல்லை அது மேலும் இது மேலும் இது மேலும் என்ற ரசூலை மீறி பேச போறியா? ஏன் இமாம் புகாரி உனக்கு அனுமதி தந்துன்னு சொல்ல வரியா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். இமாம் புகாரி ஒரு நாளும் ரசூலை மீறி போகிறது உனக்கு அனுமதி தரவே இல்லை. மாறாக இமாம் புகாரி இன்றைக்கு உயிரோடு இருப்பார் என்றால் முதலாவது உங்களை மறுக்கும் இமாமா இருப்பார் அவர் தான். இமாம் புகாரி ரசூல்லா பின்பற்றதில்லை, எவரையும் கவனிக்காமலுக்கு முதல் இடம் கொடுத்தவர் தான். அவருடைய சஹீஹ் புகாரியுடைய பாடம் பாடம் தலைப்புகள் மதுஹப் மதுஹபலை வெட்டி கொத்தி வைத்திருக்கிறது, கருத்து கருத்துகளை தள்ளி வைத்திருக்கிறது, நபி மொழிகளை கண்டதாக ஃபிக்ஹு பாபுகளாக போட்டு எத்தனெல்லா கருத்துகளுக்கு மறுப்பிட்டார். ஏன்? நபி மொழிக்கு முதலிடம், நபி வழிக்கு முதல் இடம் அன்ற அறிஞரான தாஜுல் ஹத்ஸனான இமாம் அபா அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹமத்துல்லாஹி அலையை சுமக்கிறாங்க. எதுக்காக? நபி மொழியை மீறல். இப்படி முறைகள் ஹதீஸ் இது ஆகினா கியாமத்தின் அடையாளம், இப்படி முறைகளில் ஹதீஸ் கியாமத்தின் அடையாளம். அஹ்லு ஹதீஸாம் நாம், ஹதீஸை மீறும் எனக்கு ஒரு சாட்டா. இப்படி முறைகள் ஹதீஸ் கியாமத்தின் அடையாளம். மதுபாரதி சொல்லிவிட்டான் கவலைப்பட மாட்டேன், தரிக்கக்காரன் சொல்லிவிட்டான் கவலைப்பட மாட்டேன், இயக்கவாதி சொல்லிவிட்டான் கவலைப்பட மாட்டேன், அடே நீ மதுபாதி இல்லை நான் குர்ஆன் சுன்னா பின்பற்றேன் அவள் ஹதீஸ் ஒன்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மீறது உனக்கு ஒரு பாதை. இது அஹ்லு ஹதீஸ் லைஸ் அஹ்லு ஹதீஸ், இது அஹ்லு ஹதீஸ் பாதை அல்ல.
இது பிதத் உருவாக்கும் பாதை ரசூலுல்லாஹ் மீது பாதை. எந்தெல்லாம் உலமாக்கள் இத்திகாப் விடயத்திலே மூணு பள்ளியை தவிர ஏனைய பள்ளி அனுமதி கொடுக்குறாங்க, ஃபஇன்னஹும் முஃதியூன், அவங்க தவறு செய்கிறாங்க. இம்மா இஸ்திஹாதன் அவ் தக்லீதன், ஒன்று இஸ்திஹாத் ரீதியாக தவறாகிட்டாங்க, இல்லை கண்மூடித்தனமாக தவறிலே சிக்கிக்கொள்கிறாங்க. இஸ்திஹாத் ரீதியாக தவறை அல்லாஹ் மன்னிப்பான். எவருக்கும் யாருக்கும் அறியாமலுக்கும் தெரியாமலுக்கும் நடந்தது, தெரிஞ்சு கொண்டு இஸ்திஹாத் என்று சொல்வது அது அவனை ஏமாத்தும் சாட்டான். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் தக்லீதன் தாண்டி இன்றைக்கு கண்மூடித்தனமாக ரசூலுல்லாஹ் மீறி பேசு இஸ்திஹாதன். இமாம் புகாரி இஸ்திஹாதன் சொன்னான், ஏன் அவருக்கு ஹதீஸ் வரவில்லை. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை ஃபஜ்ர் தொழுகை குனூத் இல்லாமலுக்கு தொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்காக நாங்கள் ஃபஜ்ர் தொழுகையில் எதை கடமையாக்குவோமா? இல்லை. ரசூலுல்லாஹோட தெளிவான செயல் வந்துவிட்டது. ஒரு மாதத்தை தவிர தொடரமாக குனூத்தை ஃபஜ்ரோட வைக்கவில்லை என்று நாங்கள் இமாம் ஷாஃபியிட ஃபத்வா இருக்கவரை மீறி ரசூலை கிடக்கும். அன்றாலும் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹோட வழிமுறை மீறி இமாம் ஷாஃபியிட ஃபத்வாவுக்கு இடம் கொடுக்கிறனும் இருக்காங்க. காரணம் இமாம் ஷாஃபி சொல்லிட்டாங்க, அதே தக்லீதின் நோய்தான் இன்றைய ரசூலுல்லாஹ் ஹதீஸை மீறி இமாம் புகாரியை வைத்து இத்திகாஃபை எல்லா பணி அனுமதி கொடுக்கவன் அதே தக்லீதின் நோய்தான். இன்னும் ஒரு புதிய நோயல் பசந்தாக மதுபுட குற பேசக்கொள்ள கட்டிக்காக அதை வெட்டு கொத்திரத்தில் குர்ஆன் சுன்னா ஆதாரம் ரசூலுல்லாஹ் பின்பற்றோம் அன்றல்லா குரலும் நாரை அஸ்வாத்து நாரி எல்லாம் ஓடும். இந்தத்துக்கு எங்களோட ஷேர்மாரோட தவறை விட்டு ரசூல்லாவை பின்பற்றத்துக்கு வரும் பொழுது இதெல்லாம் மாறிவிட்டது. நாங்களும் ஹனபி உசூலை எங்களுக்கு ஆக்கிவிட்டோம். இதெல்லாம் மஹல் ஹதீஸாக ஒரு நாளும் மஹல் ஹதீஸாக அஹ்ல ஹதீஸ் எல்லா விடயத்திலையும் ரசூலுல்லாவை மீற மாட்டாங்க. ரசூலோட பாதைக்கு முதலிடம் செயல் சொல் அங்கீகரித்ததென்றது எங்களுக்கு ஆதாரபூரணமாக கைவசம் வந்துவிட்டது. நாங்கள் அதுக்கு பின்னால் எவரையும் அனுமதி கொடுக்க மாட்டோம், அதை மீறிப்போம். இதில் எங்களுக்கு கவலையே இல்லை. எவருக்கு எதிர்ப்பாக நாங்கள் பேசினோம், எந்த சமூகத்துக்கு எதிர்ப்பாக நாங்கள் செயல்பட்டதோ எங்களுக்கு இதில் சந்தோஷம் தவிர கவலை இல்லை. இதில் வரும் போராட்டம் தியாகங்கள் பொறுமைகள் எங்களுக்கு அடுக்கடுக்காக நன்மைகள் என்று நாங்கள் பெருமையோடு பின்பற்றோம். இதுதான் அஹ்ல ஹதீஸ். சகோதரர்களே, நபி வழி நபி பாதை என்றதை அல்லாஹ் எனக்கு அறிமுகமாக்கி எனக்கு தெளிவித்தாரது அவன் எனக்கு தரும் பெரும் பெரிய அனுபவம். ஏதோ என்னை நபியோட வாழ வைக்க பாக்கியமாக்கிட்டான். அந்த காலத்தில் தான் பிறக்க வைக்கவில்லை, என்றாலும் இந்த காலத்திலே நபியோட வாழ்கிறதுக்கு எனக்கு பாக்கியமாக்கிட்டான். இப்போ ஏன் மற்றவனை நான் கவனிக்க, ஏன் மற்றதை நான் அளக்க? அறியாமலுக்கு தெரியாமலுக்கு தவறு செஞ்சிட்டேன், தெரிஞ்சிட்டேன், விளங்கிட்டேன் நபியோட பாதை என்னதென்றது. அல்லாஹ் என்னை காப்பாற்றேன், அதுக்கு நான் ஆளாகியே தீருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நாங்கள் போராட வேண்டிய சோதனைகளே, அதுதான் வாழ்க்கை, அதுதான் முன்னேற்றம், அதுதான் ஈமான், அதுதான் பொறுமை, அதுதான் பெருமதியான எங்களுடைய முயற்சி அமல்கள். எதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சுன்னான்னு நீங்கள் தெளிவாக அல்லாஹ் உங்களுக்கு தெளிவு தந்துட்டான், ஆதாரத்தோடு தெரிஞ்சிட்டீங்க, கிதாபுகளாக தெரிஞ்சிட்டீங்க, ஆயத்களோடு தெரிஞ்சிட்டீங்க, ஹதீஸ்களோடு தெரிஞ்சிட்டீங்க, சஹாபா வழியில் தெரிஞ்சிட்டீங்க, அதுக்கு பின்னால் எவரையும் திரும்பி பார்க்க வேண்டும். போதுமானது உங்களுக்கு. ஆம், சஹாபா பாதி இல்லை என்றால் கவனமாக இருங்கோ, அவசரப்படாது. என்ன கருத்து உங்களுக்கு பட்டாலும், என்ன விளக்கம் உங்களுக்கு பட்டாலும், சஹாபா பாதையிலே அது கிடையாதுதென்றால் அதை ஒதுக்கி வைக்கிறதிலே உங்களோட பேணுதல் அவசியம்.
இல்லவா புதிய புதிய மார்க்கத்தின் விதத்தலுக்கு நீங்களும் காரணமாகிவிட்டீர்கள். இது உபதேசமாக நான் முன்வைக்க ஆசைப்படுறேன். சஹாபா பாதை என்றது எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வழி காட்டி, அதுதான் எங்களுடைய கல்விக்கு திருத்தல், எங்களை அடக்க சிந்திக்க எங்களுடைய உஸ்தாத் தான் சஹாபா என் பாதை. இதை வச்சுத்தான் நான் என் விளக்கத்தை உணர வேணும், என் விளக்கத்தை தவிர்ந்து கொள்ள. இவ்வாறு நடக்கும் என்னுடைய சலஃபி மக்களை நான் அழைக்கிறேன், அல் ஹதீஸ்களை அழைக்கிறேன், அல் சுன்னா வல் ஜமாத்தின் கூட்டங்களை அழைக்கிறேன். ரசூலுல்லாஹ் பாதையிலே உங்கள் வணக்கங்களை அமைத்து கொண்டோ அல்லாஹ்வுக்காக இத்திகாஃபின் பேரில் வீட்டுகளையும் பள்ளி பள்ளியாகவும் குன்றதை நீங்கள் மார்க்கத்தின் பேரில் இந்த அநியாயத்தை செய்ய வேணாம். இது மார்க்கமல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்சதும் கிடையாது, சஹாபாக்களும் செஞ்சதும் கிடையாது. இந்த விதத்தில் எங்கள் ஊர்களை விட்டு ஒதுங்க வேணும், எங்கள் மக்கள் படித்து திருந்த வேணும், சஹாபா பாதைக்கு ஆளாக வேணும். ஏதோ ஆயத் ஹதீஸ் கருத்து ரீதி வாதாடினத்துக்காக மார்க்கமாகாது, கருத்து ரீதி வாதாடினத்துக்காக மார்க்கமாகாது. நபியும் சஹாபாக்கள் பின்பற்றாத ஒரு மார்க்கம் எந்த காலத்துக்கும் மார்க்கமாகும். நபியும் சஹாபாக்கள் செயல்பட்டது எல்லா காலத்துக்கும் மாற்றம் என்றதை தெரிஞ்சு சகோதரர்களே, எங்கள் வீட்டுகளில் குடும்பங்களில் சகோதரர்களை ஊர்களில் பள்ளி வாயில்களில் நபி வழியை உயிராக எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நபர்களையும் அவங்களோட கடமைகளை தரமாக நடந்து கொள்ளுங்கோ என்று உபதேசமாக வைக்க ஆசைப்படுறேன். கேள்வி நம்மளோட ஃபோன் அடிச்சு வருது.